வீடியோ சேனல் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம கீழ இருக்க レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க फ्रेंड्स அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பரோட்டா குருமா செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் பரோட்டா மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு 1 கப் மைதா எடுத்துர்க்கேன் salt ஆட் பண்ணிக்கோங்க உப்பு 1/2 ஸ்பூன் சக்கரை sugar cooking oil எல்லாத்தையும் mix பண்ணிக்கோங்க इप्पो तन्नी ऊती नल्ला पेसंजिकला पेसंजाची इप्पो माव मेले एन्ने तड़ेवी वेच्चिरंगा एट्टु मन्नार नल्ला ऊरनो अप्पदा साफ्टा वरुं माव इप्पो कुर्मा सेरतुक्कु और मिक्सी जारले तेंगा चिन्ना चिन्नदा नरिक्की आड पनिक्किरें रेंडु क्राम्बु सोम्बु और पट्टा आड पनिक्किरें और पच्चा मिळका तेवयान उप्पु आड पनी नल्ला तन्नी ऊती अरच्चिकोंगा பாருங்க அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாயில தேவையான எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை சோம்பு ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதங்கணும் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் मिक्स पनीटे उप्पु ऐड पनी कोंगा तेवयाना उप्पु नल्ला कोदिकटुम इप्पो तन्नी ऊती कोंगा तेवयाना तन्नी ऊती नल्ला कोदिकटुम 5 निमिषम इप्पो कोदिचदुम नम्म अरच्चि वच्चिरुक्क कोकोनट मिक्स वंदु ऐड पनी कोंगा अरच्चि वच्चिरुक्क तेंगा ऐड पनी नल्ला मिक्स पनीटे कोदिकटुम नल्ला कोदिकटुम ओरु 10 निमिषम இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடுறேன் நான் குருமா ரெடி இப்போ பரோட்டா செய்யறதுக்கு மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு 8 மணி நேரம் இத வந்து சின்ன சின்ன பவுல உருட்டிக்கலாம் இப்போ உருட்டின பவுல எடுத்து ஒரு தட்டுல எண்ணெய் தடவி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மிச்சிருக்க மாவு மேல எண்ணெய் தடவிக்கோங்க காயாம இருக்கிறதுக்கு இப்போ நான் வந்து பரோட்டா செய்யறதுக்கு ஈஸியா ரெண்டு மெத்தட்ல வந்து நான் சொல்லி தரேன் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் பரோட்டா செய்யறதுக்கு இது வந்து நல்ல கைய வெச்சு விரல் வெச்சு நல்ல மாவு வந்து இழுத்து இழுத்து விடுங்க மாவு வந்து நல்ல இழுத்து விடணும் மைதா மாவுன்றதால நல்ல இழுத்தா நல்ல ஈஸியாவே வரும் இந்த மாதிரி கிழிஞ்சா கூட பரவால நல்ல இழுத்து விடுங்க மாவு கிழிஞ்சாலும் பரவால இந்த மாதிரி நல்ல மாவு வந்து சென்டர்ல இருக்க மாவை இழுத்து இழுத்து எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க மாவு வந்து கிழிஞ்சா கூட பரவால இப்போ நம்ம செஞ்ச மாவு வந்து மொத்தமா இந்த மாதிரி எடுத்து சுருட்டிக்கோங்க இப்போ நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க கடையில் வாங்குற பரோட்டா மாதிரியே வரும் இப்போ வந்து எண்ணெய் தடவி வெச்சிரலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் இதான் செகண்ட் மெத்தட்க்கு அதே மாதிரி ஒரு மாவு எடுத்துக்கறேன் எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு கையை யூஸ் பண்ணி நல்ல மாவை வந்து இழுங்க நல்ல இழுத்தா ரொம்ப ஈஸியாவே ஸ்ப்ரெட் ஆகும் மாவு பாருங்க மைதா மாவுன்றதுனால ரொம்ப ஈஸியாவே வரும் இவ்ளோ சின்னதா இருந்த மாவு இவ்ளோ இந்த தட்டு பெருசு சைஸ்க்கு வந்துடுச்சு பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க மாவு இப்போ வந்து அதே மாதிரி சுருட்டிக்கலாம் இது வந்து செய்யிறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் இது மேல எண்ணெய் தடவி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பரோட்டா மாவு எடுத்து உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்த கூடாது ஓரளவுக்கு அழுத்தினா போதும் ரொம்ப அழுத்திட்டீங்கன்னா லேயர் லேயரா வராது இப்போ தோசை கல்ல போட்டு எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வேகட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ பாருங்க திருப்பிடலாம் பாத்தீங்களா ஹோட்டல்ல வாங்குற மாதிரி நல்ல அந்த லேயர் லேயர் ஷேப் வந்து வந்திருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் வெந்தடிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பரோட்டாவையும் நல்லா அடிச்சுக்கோங்க அடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம செஞ்ச பரோட்டா லேயர் லேயராக வர்றதுக்கு அதனால் நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா அடித்தா தான் லேயராக வரும் நல்லா அடித்தாச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பரோட்டா குருமா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்